திருச்சி பர்மா காலனி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று வாக்கிங் செல்வதற்கான வசதி, சிறுவர்களுக்கான விளையாட்டு சாதனங்களுடன் மூலிகை பூங்கா அமைக்கப்பட்டது. துவக்கத்தில் பூங்காவை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக பராமரித்தது, பிறகு அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டது. இதனால் பூங்கா முற்றிலும் சேதமடைந்தது, மக்களின் வருகையும் குறைந்தது. இப்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக பூங்கா மாறிவிட்டது. அவர்களிடமிருந்து பூங்காவை மீட்டு சீரமைத்து தர வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். கடந்த 3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூங்கா ஸ்மார்ட் சிட்டி கீழே தொடர்ந்து 37-38 லட்சம் ரூபாய்க்கு செலவுள்ள அதை தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இருந்துச்சு. இப்போ ஒரு கடந்த 1 வருடங்களாக இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. சமயம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதில் உள்ள கேணியில் ஒரு சிறுவன் வந்து இறந்துட்டாப்புல. அதுக்கு முறையாக அந்த இடத்துல பென்சிங் போட்டிருந்தால் அந்த சிறுவன் இறந்துருக்க மாட்டார். அதுக்கப்புறம் இதை வந்து டோட்டலாகவே பராமரிக்கிறது இல்லை. பொதுமக்களுக்கு முன்னாடி இதில் நடைபயிற்சி நடந்துக்கிறதாங்க, மூலிகை செடிகள்லாம் இருந்துச்சு, எல்லாம் பயன்பாட்டுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து இது பயன்பாட்டுக்கு இல்லை. அது இல்லாமல் இப்போ வந்து இது பயன்பாட்டுக்கு இல்லாதனால சில சமூக ரீதிகள் இரவு நேரத்தில் மது அருந்தவும் மற்றும் சில தவறான செயல்களை செய்யவும் இது வந்து பயன்பாட்டுக்கு இருக்குது. இதை மாநகராட்சி கருத்தில் கொண்டு இதை பொதுமக்களுக்கு பயன்படுத்தும் வகையில் செயல்படுமாறு உங்களை தாழ்மன்னு கேட்டுக்கொள்கிறோம்.